அகத்திய சன்மார்க்க சங்கத்திற்கு வந்தவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்புள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், ராஜநல வந்தவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும் அவையாரோருடைய விநாயகர்களையும் அன்பர் கர்ணகரன் அவர்கள் வலிமுறைய திருக்குறளையும் பாலனை செய்தார்கள். அன்பர் மாதவன் அவர்கள் இந்த உண்மை ஆன்மீகத்தை அன்பர்களுக்கு போதித்ததாக சொன்னார். மேலும் இங்கே வந்தவர்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று சொன்னார். என்ன காரணம்? மற்ற சங்கங்களில் பொருளாதாரத்தை மையமாக கொண்டிருக்கும், இந்த சங்கம் மட்டும் உண்மையை மையமாக கொண்டது. உண்மை உண்மை உள்ள இடத்தில்தான் எந்த குறையும் தொண்டர்களுக்கு இருக்காது. பொய்யும் புரட்டும் இருந்தால் இங்கே பொருளாதாரத்தை பொருள் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும், அல்லது வேறு வகையான குணசேட்டை இல்லை, வேறு வகையான குணசேட்டை இல்லை. உண்மை இல்ல இடம், உண்மை உள்ள இடம். இங்கே பல தொண்டர் இருக்கிறார், ஆண்கள் பெண்களுமாக சேர்ந்து இருக்கிறார். யாருக்கும் இந்த குறையில் எந்த அன்பரை அழைத்து உனக்கு இங்கே என்ன குறை என்று கேட்டால் குறையில்லை என்பார். என்ன காரணம்? தலைவன் ஆசி இருக்கு. ஆசான் அகத்தீசன் ஆசியையும் நந்தீசன் ஆசியும் ஆசான் ஞான பண்டிதன் ஆசியும் பெற்ற சங்கம். நாங்களும் தினம் பூஜை தியானம் செய்வோம். அப்போ தியானம் செய்யும்போது கேட்போம், ஆசானை கேட்கிறோம். நித்தம் ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்ற வேண்டும், தொண்டர்களுக்கு அவரவர் விரும்புகின்றதை கைகூட வேண்டும், அவர்களுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் என்று கேட்பது வழக்கம். அவர்கள் முன் செய்த வினை காரணமாக சிலருக்கு சில குறை இருக்கலாம், அதுவும் ஆசான் ஆசியால் முன் செய்த வினைகள் தீரும். இங்கே சார்ந்து விட்டால் நிச்சயமாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ஞானியாகலாம். என்ன காரணம்? தொண்டு எல்லாம் தினமும் தர்மகாரியம், அதில் சிறிது கூட அப்பலுக்கு இருக்காது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.